போர்டல வேம்பிள் அடிக்கணும். என்ன பண்ணி எனக்கு தெரியாது. பாயிண்ட்ல கேக்க கூடாது அவனை. நாக் அவுட் பண்ணு. நாக் அவுட் பண்ணு. ஒயிட் ஹவுஸ் டாக்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். அமேசான்ல ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்ட படம் தான் சார்பட்டா பரம்பரை. அந்த படத்தோட ஓப்பனிங் காட்சிகள்லயே இந்த மெயின் போர்டில் வேம்பிலியை அச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி யூசுப் ஏத்தின பூசாரி ஐயாவை தான் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ எடுக்க போறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் கானா ஜூலி குமார் அண்ணா. வணக்கம்ண்ணா. ஸோ நான் ஒரு கானா பாடகர்லேருந்து சார்பட்டா பரம்பரை வரையும் உங்களோட பயணம் ரொம்ப பெரியது. அந்த பயணம் மேலும் தொடர எங்கள் குழு சார்பாக வாழ்த்துக்கள். சொல்லுங்கண்ணா, உங்களோட ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப கடினமாக இருந்துச்சா இல்லை ரொம்ப ஈஸியாக வாய்ப்புகள் வந்துருச்சா? நீங்கள் வளர்ந்து வரப்ப உங்களை ரொம்ப பாதித்த விஷயம் இதெல்லாம் பற்றி எங்ககிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள். எல்லோருக்கும் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து எல்லாருக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஆனால் எனக்கு அதிகமான கஷ்டம், ஏன்னா சின்னதுலேயே வந்து அப்பா அம்மா வந்து 7 வயசுலேயே விட்டு இறந்துட்டாங்க. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுருந்தா இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான், ஓடிக்கிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வந்து கண்டிப்பாக வரும். அது நான் செய்தேன், இன்றைக்கி தேடி வந்திருக்கு. டைரக்டர் நான் அண்ணன் ரஞ்சித் அண்ணா மூலிமா கிடச்சிருக்கேன். ரஞ்சித் அண்ணா வந்து உங்ககிட்ட முதல்ல இந்த சார்பட்டா பரம்பரையில் இந்த கேரக்டர் நீ பண்ணுற அப்படின்னு சொன்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். நான் வேறு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது டைரக்டருடைய ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தோடனே சரி உடனே, ஆல்ரெடி நான் ஏற்கனவே வந்து மெட்ராஸ் படம் நடிச்சிருக்கேன் அவருடைய படத்தில், அவருடைய டைரக்ஷனில் மெட்ராஸில் நடிச்சிருக்கேன். அதனால் ஒரு அழைப்பு வந்தோடனே நான் உடனே எதுவுமே யோசிக்கலை. நான் உடனே ஆஃபீஸ் போனோடனே பார்த்த டைரக்டர் பார்த்தாரு. பார்த்துட்டு உனக்கு ஒரு கேரக்டர் இருக்குது நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு 15 நாள் லீவு போட முடியுமான்னு கேட்டார். இல்லைண்ணே, நான் வந்து வேலையை வந்து விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா ஒரு வாய்ப்பு வந்து தேடி வருதுன்னா அது வந்து நம்ம தக்க வச்சுக்கணும். நான் எந்த நேரத்தில் எப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது சொன்னோன்னே பார்த்து யோசனை பண்ணி சொல்லு அப்படின்னாரு. இல்லைண்ணே, நான் முழு மனசோடு தான் சொல்கிறேன், நான் வந்து வேலையை விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்தேன். இப்போ வந்து நல்ல ஒரு பேரும் புகழோடு தக்க வச்சிருக்காரு, அவர் தான், அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து 90களில் ரொம்ப பிஸியாக இருந்த அந்த டைமில் பீக்கில் இருந்த ஒரு கானா பாடகர் இல்லையா? ஸோ இப்போ இருக்கிற பசங்களும் கானா பாட்டு பாடுறாங்க. நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிற அந்த கானா பாடல்களுக்கும் இப்போ பசங்க பாடுற கானா பாடலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த 90s நான் வந்து 80s நான் பாடுறேன். நான் ஒரு 35 வருஷமாக நான் கானா ஃபீல்டில் இருக்கேன். அப்போத்தி பாடல் வந்து கருத்து இருக்கும். ஒரு பாடலை பாடினோம்னா மக்கள்கிட்ட போய் அந்த பாடலை போய் சேரும். இப்போ இருக்கிற பிள்ளைங்கள நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், நான் எத்தனையோ மேடைகளிலே மைக்கை பிடிச்சி சொல்லிட்டேன், பாடுங்க, தவறான வார்த்தையினால் பெண்களை இழிவு பற்றி பாடக்கூடாது, அதே போல் வந்து போதைக்கு அடிக்ட் ஆகிற மாரி எந்த ஒரு பொருளை வச்சும் பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதுதான் அப்போத்திக்கும் இப்போத்திக்கும் உள்ள. ஏன்னா இப்போ வந்து பழைய பாடல்களில் பார்த்தீங்கன்னா நிறைய விழிப்புணர்வு பாடல்கள் இருக்குது, பக்தி பாடல்கள் இருக்குது. பட் இப்போ இருக்கிற இளைஞர்கள் பாடுறப்ப ரொம்ப வன்முறையான வரிகளையும் ஒரு ஆபாசமான வரிகளையும் தான் எழுதி பாடுறாங்க. ஸோ இது வெகு ஜனங்களுக்கு போகிறப்ப ஓ கானா பாட்டுனா இப்படி தான், வடச்சென்னைனால இப்படி தாங்கிற ஒரு முத்திரை குத்துற ஒரு அடையாளம், அது தவறு தானே? ஸோ இப்போ இருக்கிற இளைஞர்கள் கானா பாட்டு பாடுற இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து யாராவது மறிச்சிட்டாங்கன்னா அப்போ வந்து திரையில் உட்காந்து தான் பாடுவோம். அப்போ வந்து கருப்பு காப்பி ஒரு மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து இந்த தவளை அன்னக்கூட அதை வச்சு தான் பாடிக்கிட்டு படிப்படியாக தான் நாங்கள் முன்னுக்கு வந்திருக்கோம். இப்போ இருக்கிற பாடகர்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேஜ் கிடச்சிருச்சு. அவங்க என்ன சொன்னாலும் அவங்க வந்து திருந்துற போல் இல்லை. நம்ம அந்த அடிமட்டத்துலேருந்து வர்றதுனால நம்ம வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். என்னை வரைக்கும் நம்மளுடைய பாடலுக்கு வந்து கருத்து தான் இருக்குமே வேண்டி தவறான வார்த்தைகளோ எதுவுமே. ஸோ இப்போ இருக்கிற இளைஞர் இளம் தலைவர் வந்து இந்த கானா பாட்டு அந்த உன்னதத்தை புரிஞ்சிக்கிட்டு ஒழுங்கான வரிகள் எழுதி பாடினா நல்லது. அப்போ தான் மக்களுக்கு அதோட இந்த கண்ணோட்டம் மாறும்னு நினைக்கிறீங்க. அண்ணா, நீங்கள் பீக்கில் இருந்த அதே காலகட்டத்தில் ரேவு ரவி, புண்ணியர், ஆயிரம் விளக்கு செல்வம், எழும்பூர் அந்தோணி இவங்களாம் கூட அதே பீக்கில் ரொம்ப பிரபலமாக இருந்தாங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள் நீங்கள். அவங்களுடைய பாடலெலாம் வந்து நல்ல சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய பாடல் வந்து கருத்து இருக்கும்.
தான் இப்போ சொன்ன அதே போல தான் வல்கர் இருக்காது, தவறான இது இருக்காது. அவங்க பாடினாங்கன்னா பாடலாம் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். அவங்க வந்து கரெக்டாக நைட்டு ஒரு 10 மணிக்கு பாட ஆரம்பித்தாங்கன்னா வெடிய 5-6 மணி வரைக்கும் பாடிட்டு இருப்பாங்க, அது வரைக்கும் பாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போதைக்கு காண வர இப்போதைக்கு காண வர அந்த ஒர்க்கெலாம் அவங்ககிட்ட அந்த சின்சியாரிட்டி இருந்து இப்போ அதனால அதை ஃபாலோ பண்ணி தான் இன்ன வரைக்கும் நானும் இருக்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே கானா உலகநாதன் அண்ணன், கானா பாலாண்ணா வந்து சினிமா மூலயமா ரொம்ப பிரபலம் அடைஞ்சிட்டாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அது பார்க்குறப்ப அது கேள்விப்படுறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நம்ம இடத்துலேருந்து ஒருத்தங்க இப்படி பிரபலம் ஆகிட்டாங்க சந்தோஷப்பட்டீங்களா, இல்லை நானும் அப்படி வருவேன் அப்படிங்கிற அந்த ஒரு வெறி உங்களுக்கு வந்துச்சா? கண்டிப்பாக அது முக்கியமாக சொல்லி ஆகணும். ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு சேனலுக்கு போயிருந்தேன். அப்போது அந்த சேனலில் வந்து பிரபலமான பாடகர்கள்லாம் இருந்தாங்க. அப்போ நான் வந்து ஜூலிக்குமான்னு தெரியும், அந்த நிகழ்ச்சியில் என்னையும் கலந்துக்கிறதுக்காக என்னை அழைப்பு கொடுத்துருந்தாங்க. அப்போ போன உடனே அந்த பிரபலமான பாடகர் என்ன சொல்லிட்டாருனா, நான் இவங்க கூட பாட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் அவனை முடிவு பண்ணேன், சரி இவங்க வந்து நம்ம வந்து சாதாரணமாக இருக்கிறதுனால தானே நம்மளை வந்து நோஸ் கட் பண்ணுறாங்க, இவங்களோட ஒரு படி மேலே வரணுன்றதுக்காக முழுமையாக நான் வந்து செலுத்தினேன், அந்த இடத்த வந்து நின்றுட்டேன். ஸோ உங்களோட முதல் படம் வந்து கோலி சோடா. கோலி சோடாலேருந்து பூலோகம், மெட்ராஸ்னு நிறைய படம் நடிச்சிருந்தாலும் சார்பட்டா பரம்பரை இந்த படம் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பிரபலமாக்குச்சு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் அந்த படத்தை பற்றி. எனக்கு ஃபஸ்ட்டு முதல் படம் வந்து கோலி சோடான்றதுனால எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது வந்து கானா பாலாண்ணன், அவருக்கு இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். படிப்படியாக அப்படியே வந்து கோலி சோடா பண்ண, அதுக்கப்புறம் பூலோகம், அதுக்கப்புறம் கடுகு, விழுத்துரு, அப்படியே தொடர்ச்சியாக வரும்போது மக்கள் கவிஞர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் எழுத்தாளர் கவிஞர் கபிலன் அவர்களுடைய தொடர்பு எனக்கு கிடச்சிது. அவர் மூலயமா எனக்கு மெட்ராஸ் படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது, அதில் ஒரு நல்ல ஒரு சீன் பண்ணேன். அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு வேலை கிடச்சிடுச்சு. வேலை கிடச்சோடனே நான் அங்கே இது பண்ணிட்டேன். அதனால தான் காலா கபாலியில் கூட நடிக்க முடியாதமாக போயிடுச்சு, இல்லைனா அந்த படத்தில் நடிச்சிருப்பேன். அந்த காலகட்டத்தில் தான் நான் வேலை செய்கிறதுனால இதை விட்டுட்டேன். அந்த நேரத்தில் சார்பட்டா தொடக்கத்தில் தான் எனக்கு வந்து அழைப்பு வந்தது, வந்தவுடனே நான் அதை வந்து தக்க வச்சுக்கினேன். இப்போது காலா கபாலி ரிலீஸ் ஆனப்போ பார்த்துட்டு ஒரு வருத்தப்பட்டீங்களா? என்னடா அது? கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன், ரொம்ப மனசு வருத்தப்பட்டேன். ஓ, நான் சாருடைய ரசிகன், நான் பயங்கரமான ரசிகன், சூப்பர் ஸ்டாருடைய. சரி, அப்படி இருக்கும்போது தலைவருடைய படத்தில் கூட நடிக்க முடியாத போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருத்தப்பட்டேன். பரவாயில்ல, அதான் சார்பட்ட அப்புறம் விழுந்து தூக்கி சாப்பிட்டீங்க இந்த பூசாரி ரோல். ஸோ அதை பற்றி நான் கேட்டேன் ஆகணும். ரங்கன் வாத்தியார் இந்த கேரக்டர் பசுபதி சார், நான் நீங்கள் படம் ஃபுல்லாக அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள், அந்த அவர் எப்படி நடிச்சு, அவர் நடிப்பை பற்றி முதல்ல சொல்லுங்கள். எப்படி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவர் பயங்கரமான நடிகர், அவர் நல்ல மனிதர். மீன் ஏன்னா ஷூட்டு நேரத்தில் நானும் அவர் தான் தனியாக இருப்போம். அப்போது நான் கானா பாடகர்னு அவருக்கு தெரியும், நீங்கள் பாடுங்க அப்படின்னு வரேன். நான் அக்கில் ஒரு வெத்தலை பாக்கு பிடி பாக்ஸ் ஒன்று வச்சுருப்பேன், அதில் தாளம் போடுவார், நான் பாட்டு பாடுவேன், அப்படியே டைம் பாஸ் ஆகும். அது நேரத்தில் அவருடைய அசிஸ்டண்ட் ஏதாவது ஸ்நாக்ஸ் எதனா எடுத்துன்னு வருவாங்க, முதல்ல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு தான் அவர் சாப்பிடுவார். நல்ல மனுஷன், நல்ல மனிதர். இப்போ ரஞ்சித் அண்ணா எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாரா, எப்படி அவர் ஸ்ட்ரிக்ட்னா விதம் எப்படி? வேலை வாங்குற விதம்னா ஒரு சொல்கிற வேலையை கரெக்டாக செய்துடணும். அவர் சொல்கிறாருன்னா செய்துடணும், செய்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. நல்ல மனிதர், நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, அவரை போலலாம் ஒரு புரட்சிகரமான ஒரு டைரக்டர் பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் அந்த கேரக்டர், அந்த பூசாரி கேரக்டருக்காக நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த ஹோம்ஒர்க்ஸ் என்ன? ஏன்னா உங்களோட பாடி லாங்குவேஜே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு திருநங்கை மாதிரி நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது எப்படி நீங்களாக கொடுத்த இன்புட்டா, இல்லை ரஞ்சித் அண்ணாவோட ரைட்டிங்லேயே இருந்துச்சா? இல்லை, அவர் டைலாக் கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுத்தாரு, இது தான் உங்களுடைய நடிப்பு, அது நீங்கள் வந்து உள்வாங்கி நீங்கள் நடிக்கணும்னு சொன்னார். ஆனால் அதே போல் நடித்தேன். ஸோ அதுக்காக நீங்கள் ரொம்ப மெனக்கெட்டு ப்ராக்டிஸ்லாம் நிறைய பண்ணிங்களா? அந்த டைலாக் கொடுப்பாரு, டைலாக் கொடுத்துட்டு அதை நான் வந்து மனப்பாடம் பண்ணி தான் மெமரி பண்ணிக்கினு நான் கரெக்டாக டெலிவரி பண்ணுவேன். அதில் தான் எனக்கு பிடிச்ச அதில் டைலாக்லேயே வந்து ஒரு சில, உனக்கு ஆள் மூத்துற வேலையே உனக்கு வாய முறா தொல்லவாயா அப்படின்னு
இது சொல்லுவேன், ஏய் கோணி வச்சிருவேன் ஆணி அப்படியா போனி அப்படின்னு. இது மாதிரி டயலாக்லாம் அவன் சொல்லும் போது நம்ம வாய் முடிய தொலைவாயா, கலகு முத்துறதும் மேலே போச்சு. யார் பேச சொல்றேன், ஏன் ஆட்ரை நான் கேட்க வந்துக்கிறேன். ஸோ இப்போ பொதுவாக ரஞ்சித் அண்ணா படங்கள் வந்து நடிப்பையும் தாண்டி ஒரு உண்மைத்தன்மை வேணும், ரியாலிட்டி. நடிக்கிற மாதிரியே தெரியக்கூடாது. அவர் எழுதுகிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் அந்த படத்தில் அதை பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் படம் நீங்கள் உங்களுக்கும் அது என்னடா அது இந்த மனுஷன் இப்படி இருக்கான் எழுத்து இவரோட ரைட்டிங்லாம் அப்படி இருக்கேன் நீங்கள் பிரமிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த ஸ்கிரிப்டை படிக்கிறப்ப இல்லை நீங்கள் அவர் டைலாக் சொல்கிறப்ப உங்களுக்கு அப்படி தோணியிருக்கா? கண்டிப்பாக ஒரு அவருடைய வரிகளெல்லாம் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். ஒரு அஞ்சு பேருக்கு இருக்காங்கன்னா அஞ்சு பேருக்கும் டைலாக் கொடுத்துருவார். கரெக்டாக அந்த அவர் சொல்கிற நேரத்தில் எல்லாமே டெலிவரி பண்ணி ஆகணும். கொஞ்சம் அது அசிங்கானா கூட ஸ்டாப் பண்ணுறாரு, ஆனால் அதனுடைய வரிகளுக்கு வந்து உயிர் இருக்குது, அதனால் கட் பண்ணி திருப்பி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுறாங்க. ரஞ்சித்துக்கு முன்னாடி எந்த இயக்குனரும் இந்த கட்சி கொடிகளையோ இவ்வளோ தைரியமாக காமிச்சதில்லை படத்தில். ஆனால் அவர் தைரியமாக எழுதியிருந்தார், உண்மையான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை வச்சே அந்த காட்சிகளை அமைச்சிருந்தார். அந்த தைரியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நடக்கிற சம்பவத்தை தான் ஒரு எடுத்து காட்டுறாரு கண்டி அவருடைய. ஆமாம், இல்லை ஆமாம், அவரு அது என்ன நடந்திருக்குதோ அதுதான் உண்மை சம்பவத்தை தான் தெரிவிக்கிறார் கண்டி. அவரே வந்து எடுத்து வச்சு பண்ணுறது ஏதோ திணிக்க இல்லை இல்லை. சாட்பட்டா அப்படின்னோடனே இத்தனை விஷயங்களை தாண்டி அந்த செட்ஸு தான் எங்களை அப்படியே 1970களுக்கே எங்களை கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த செட்ஸுக்காக அவங்க எவ்வளோ மெனக்கெட்டாங்க அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக என்ன முழுக்க முழுக்க வந்து டைரக்டர் சுற்றி இருக்கிற ஒர்க்கர்ஸ் ஆமாம் எல்லாமே வந்து அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. 70ஸில் என்னவோ அதை கரெக்டாக அதை வந்து காட்டியிருப்பாங்க. அது இவர் சொல்கிற ஒரு இது தான், ரஞ்சித் சார் சொல்கிற ஒரு அவர் சொல்கிறதுனால தான் அவங்க செய்கிறாங்க. அதனால் இப்போ ஆர்யாவை பற்றி சொல்லுங்கள், அவர் எப்படி செட்டில் ரொம்ப ஜாலியாக இருப்பாரா எப்படி மனுஷன்? சூப்பர் டைப், அவர் நல்ல டைப்பு, நல்ல மனிதர், ஆனால் ஸ்ட்ரிக்கு சித்தனா ரொம்ப கோபமானவர். கோபமானனா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணாவது வாட்டிலாம் நீங்கள் டைலாக் கரெக்டாக சொல்லணும் கோவப்பட்டார். எங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள், ஒழுங்காக நடிங்க, என்னங்க நீங்கள் அப்படின்றவர். ஆனால் நல்ல குழந்தைகள்லாம் கொண்டு வர்றார். அந்த படத்துக்காக அவர் அவ்வளோ மெனக்கெட்டு அந்த உடம்பை வருத்தியிருப்பார். அதை நீங்கள் நேரில் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கஷ்டம்தான். இப்போ இருக்கிற ஹீரோஸ்லாம் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில, ஆனால் இவர் பண்ணியிருக்காரு அந்தளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு ஃபைட்டில் வந்து நிஜமாலுமே அந்த பிளட் வந்துடுச்சு. ஆமாம் ஆமாம், நடிகர்கள் வந்து நிஜமாலுமே தான் அந்த பாக்ஸிங் அடிச்சுக்கிட்டாங்க, உண்மையிலுமே தான் அடிச்சுக்கிட்டாங்க. நான் சொல்லுவேன், உன்னை அட்ரா கப்பல அவனை அடிச்சு சாப்பிட்றா அவனை, நம்ம சார்பட்டா பரமரதுன்னா ஜெயிக்கணும், அட்ரா அவனை அப்படி ஒரு ஒரு. ஸோ இப்போ வந்து ஆர்யாவில் மெனக்கெட்டார், ஆர்யாவை தவிர்த்து உங்களுக்கு யாரோட ஃபிசிக்கை பார்த்து பா நாடா மனுஷன் எப்படி இருக்கானேனு உங்களுக்கு தோணுது? யாரை பார்த்து ஆர்யாவை தவிர்த்து உங்களுக்கு யாரை பார்த்து அப்படி தோணுச்சு அந்த படத்தில்? ஆர்யாவை தவிர்த்துனா டான்சிங் ரோஸ் தான். அவர் செட்டில் இருக்கும்போது தெரியல இவர் பண்ணுவாரா அந்த அளவு ஃபைட் பண்ணுவாரா நான், ஆனால் நம்மளுக்கே தெரியாமல் வந்து டைரக்டர் வந்து அவருக்கு ஏகப்பட்ட ஒர்க் அவுட் பண்ணி அவரை தயார் நிலையில் உட்கார வச்சுருக்காரு. ஆமாம், அவருடைய வேலை என்னவோ அது பண்ணிட்டாரோ, ஆனால் யாருக்கும் தெரியாது, அது ஃபைட் பண்ணும்போது தான் தெரியும். அதாவது அந்த ரோப்பெலாம் இல்லாமல் நிஜமாலுமே அந்த ஸ்டண்ட்லாம் நேச்சுரல் உண்மையாலும் ரோப்பில், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்டண்ட் மாஸ்டருங்க வந்து அன்பு அறிவுன்னு சொல்லிட்டு பிரதர்ஸ் அவங்க பண்ணாங்க, ஒண்டர்ஃபுல் ஃபைட்டு. ஸோ இப்போ வந்து சார்பட்டா படத்தில் உங்கள் மனசில் நின்ன கேரக்டர் இது, அப்படி படம் பார்த்து வெளில வரப்பையும் சரி உங்கள் மனசில் வந்து அந்த கேரக்டர் ஒரு தனி இடம் பிடிச்சதுன்னா அது என்ன கேரக்டர்? என் கூட நடித்த எல்லா கேரக்டரும் தான் எனக்கு மனசுக்கு பிடிச்ச கேரக்டர் தான். எல்லா கதாபாத்திரம் எல்லாமே 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 அங்கமாக தான் நீங்கள். சரி, இதை இன்னொரு ட்ரெண்ட் ரொம்ப ட்ரெண்டான கேரக்டர் இந்த டேரி கேரக்டர் பண்ண ஜான் விஜய் அண்ணா, அவரை பற்றி சொல்லுங்கள். அவர் செட்லேயும் எப்படி அந்த கேரக்டராகவே தான் பக்கார் பக்கார்னு சொல்லிட்டு சுற்றினாரா? அவர் ஜாலி மேன், அவர் அவரும் சார்பட்டா டீம் தான் அவர். ஆமாம், எங்களுக்கு ஒன்றுன்னு அவர் விடமாட்டார். ஒரு ஒரு கட்டத்தில் வந்து அவன் சிரிப்பான், டான்சிங் ரோஸும் சிரிப்பான், மோதிப்பார் ரெண்டு ரவுண்டு மோதிப்பார் அப்படின்னா, ஏய் என்ன நீ பேச்சு பேசுகிற அப்படின்னு சொல்லுவார். என்ன சிரிக்கிற,
மெல்லாக படுக்க வச்சு தண்ணி ஊத்தும் போது தெரியும் உனக்கு அப்படின்னு. அதாவது டான்சிங் ரோஸை முத முதல்ல டம்மி பண்ணதே உங்கள் கேரக்டராக தான் இருக்கும் இல்லையா? அதான். ஸோ அது மாதிரி தான் அவரும் ஜான் விஜய் வந்து செட்டிலையும் அப்படி தான் ஜாலியாகவே இருப்பார். அவர் நல்ல சூப்பர் டைப். அவர் நல்ல மனுஷன். ஆனால் அவர் பேசுகிற ஒரு ஒரு இங்கிலீஷும் நல்லா. ஆமாம். சார்பட்டா படம் பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் சொல்லுங்கள். இப்படி ஓவராலாக உங்களுக்கு படம் பார்த்தப்ப எப்படி இருந்துச்சு? பிரம்மாண்டம். பிரம்மாண்டம், உண்மையான பிரம்மாண்டம். பிரம்மாண்டம் என்ன ஒரு மனசு வருத்தம்னா, தியேட்டரில் பார்க்க முடியலன்னு தான் வருத்தம். ஏன்னா ஒரே என்னன்னா, ரஞ்சித் சாருடைய படம் வந்து எல்லா சமூகத்தினரும் பார்ப்பாங்க, அடிமட்டத்தில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து முடியலையே அதுதான் ஒரு கஷ்டம். அதுக்கேற்ற என்னவோ பண்ணணுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்காரு. சார்பட்டாவுடைய பெண் கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றும் அப்படியே நச்சு நச்சுன்னு இருந்துச்சு, எல்லாருமே ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பெண் கதாபாத்திரங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள். நீங்கள் பார்க்குறப்ப என்ன தோணுச்சு, இல்லை நேரில் அந்த நடிகர்கள் கூட பேசுகிறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சா சொல்லுங்கள். இந்த ரெண்டு இரவுனி தான், மாரியம்மான ஒரு கேரக்டரு, அப்புறம் இன்னொரு கேரக்டர் ஒன்று இருக்குது. ரெண்டு பேருமே வந்து ஒரு டைலாக் கொடுத்துட்டா உடனே அதை டெலிவரி பண்ணி அங்கே என்ன நடிக்கணுமோ கரெக்டாக நடித்தாங்க. இதே வெளியே இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து தான் அவங்கள வந்து அவங்க சீக்கிரத்தில் வந்து தயார் பண்ணி நடிக்க வச்சுருக்க முடியாது. அது ஒரு இது. ஸோ அதாவது அந்த நடிகர்களுக்கு ட்ரெயின் பண்ண வந்து நாங்கள் என்ன கேள்விப்பட்டோன்னா, அவர் காசிமேட்லேருந்து ரியல் ஆர்ட்டில் கூப்பிட்டு வந்து இப்படி பேசணும் அப்படி பண்ணணும் ரிஹர்சல் பண்ண வச்சதா கேள்விப்பட்டோம். அது உண்மையா? ஆ, இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான். ஃபைட் முதல்ல கொண்டும் உண்மையான பாக்ஸரை வந்து கொடுத்து தான் ட்ரெயின் பண்ணுது. அதே மாதிரி லாங்குவேஜ் பேசுகிறதும் அது போல் தான் அழிச்சு வந்து தான் பேச வச்சாங்க. அது இந்த படத்தில் வந்து துஷாரா விஜயன் அந்த மாரியம்மா ரோல் பண்ணவங்களுக்கும் உங்களுக்கும் அவ்வளோ சீன்ஸ் இல்லைனாலும் அவங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா நேரில் ஏதாவது? பேசியிருக்கேன். நல்ல மனிதர். செட்டில் ஷார்ட்டு போகும்போது தான் எல்லாமே பிரிஞ்சிருப்பாம்மா கண்டி, மீதி எல்லாமே ஒன்றா தான் இருப்பேன். அதெல்லாம் ஒன்று. எத்தனை நாட்கள் மெனக்கட்டு எடுத்தாங்க அந்த சார்பட்டா பரம்பரை படத்தை? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஒரு ஒரு மாதம் நான் நடித்தேன். அதுக்கு முன்னாடி அவங்க இது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சார்பட்டா பரம்பரை படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா இது? பிடிச்ச சீனுன்னா, ரங்கவாதியார் வந்து ஒரு பாக்ஸர் வந்து தயார் பண்ணுவார், அந்த பாக்ஸரை வந்து அடிக்கணும், அவன் வேம்புலியை போய் அடித்தா தான் சார்பட்டா பரம்பரையே வந்து நிற்கும். அந்த இடத்துல வந்து ஒரு டைலாக் ஒன்று பேசுவேன், பத்து மேடை ஏறி புரோஜனம் இல்லை, இந்த மேடையில் அவனை அடிக்கணும், உன்னை அடிச்சுட்டா சார்பட்டா பரம்பரையே அடிச்சுன்னு நினைக்கிறான், நீ என்ன பண்ணி ஏது பண்ணி தெரியாது, வேம்புலியை அடிச்சா அவனும் நாக் அவுட் பண்ணுறா நீ அவனை. இந்த மெயின் போர்டில் வேம்புலி அடிக்கணும், நல்லா லாபத்தில் வச்சுக்கோ. சரி, இப்போ வட சென்னையில் இதை நிஜமாலுமே இந்த பரம்பரைகள் சண்டை இருந்ததா ஒரு காலத்தில்? அது தெரியலமானுங்க, நான் 70 மேலே தான் பிறந்தேன். இந்த சார்பட்டா பரம்பரை படத்தை பார்த்துட்டு வேறு ஏதாவது டேரக்டர்ஸ் உங்களை அப்ரோச் பண்ணாங்களா? உங்களோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்ன? கண்டிப்பாக ரெண்டு டேரக்டர் பேசுனாங்க, பேசிட்டு சொல்லும் போது கொஞ்சம் வாங்க ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் படத்தை பார்த்துட்டு இன்னும் நான் டைரக்டரை பார்க்கல, ஏன்னா அவர் ஒரு பிஸி ஷெட்யூலில் இருக்கார். சரி, அதனால் அவரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சரி நானும் கொஞ்சம் இதாக இருக்கேன். படத்தில் எனக்கு நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு வந்து சான்ஸ் கொடுத்து நடிக்க வச்சார். அதுக்காக என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்து சார்பாகவும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரஞ்சித் சாருக்கு. உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல சினிமாவில் இந்த டைரக்டர் கூட இப்படி ஒரு கேரக்டர் பண்ணணும், இப்படி ஒரு படம் பண்ணணும், அதனால் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு வெற்றிமாறன் சாருடைய டைரக்ஷனில் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, படத்தில் அந்த ஃப்ரேமில் நீங்கள் வந்தாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ. இப்போ ஏதாவது ஷூட் ஏதாவது போயிட்டு இருக்கீங்களா? நான் இப்போது ஒரு படம் கம்மிட் ஆகியிருக்கேன், இப்போ அந்த கொரோனாவனால கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. இப்போ அடுத்து ரஞ்சித்தனா தயாரிப்பில் குதிரைவாள் படத்தில் நீங்கள் ஏதாவது வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. அதை பற்றி இன்னும் ஒரு எதுவும் தெளிவாக இன்னும் சரியாக தெரியல. இப்போ நீங்கள் வந்து ரஞ்சித்தண்ணா விஜய் மில்டன்னா ரெண்டு பேருக்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் ரெண்டு பேரை பற்றி சொல்லுங்கள். மெயினாக விஜய் மில்டன் அண்ணா அவரோட டைரக்ஷன் ஸ்டைல் எப்படி இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் விஜய் மில்டன் சாருடைய டைரக்ஷனில் பண்ணியிருக்கேன்,
மீரா கதிரவன் ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காரு. மீரா கதிரவன் சொல்லிட்டு விழுத்துருன்னு சொல்லிட்டு எடுத்தார் படம். அவருடைய டைரக்ஷனில் பண்ணியிருக்காங்க, மூணு பேர் டைரக்ஷனில் பண்ணியிருக்காங்க. நல்ல மனிதர், மூணு பேருமே நல்ல மனிதர்கள். மூணு பேரில் யார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், யார் ரொம்ப ஜாலியாக இருப்பா, யார் வந்து உங்ககிட்ட அந்த சீன் சொல்கிற விதம் உங்களுக்கு யார் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், டக்குன்னு அப்படியே கப்புனு பிடிச்சிப்பீங்க? எனக்கு ரஞ்சித் சார் சொன்னா, எனக்கு ரஞ்சித் தான். ஏன் விஜய் மட்டும் நான் சொல்கிறப்ப அவரும் சொல்லுவார், அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவாங்க, சொல்லும்போது அவங்க சொல்கிறத நம்ம செய்துட்டோம்னா எதுவும் ப்ராப்ளம் வராது. இப்போ மோஸ்ட்டாக நீங்கள் நடித்த சீனில் அந்த மெயினாக டேரக்டர்ஸே வந்து உங்ககிட்ட இந்த சீன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களா, இல்லை சும்மா அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட பேப்பர் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிடுவாங்க? அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவாங்க, கரெக்டாக அதை நம்ம வந்து நடிக்கலைன்னா அவரே வந்து சொல்லிடுவார், பார்த்து நடிங்க முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் ரஞ்சித் அண்ணாட்ட ஏதாவது திட்டு எதுவும் வாங்கியிருக்கீங்களா? கண்டிப்பாக வாங்கியிருக்கேன், வாங்கியிருக்கேன். எந்த சீனில் வாங்கினீங்க, எந்த டைலாக் பேசுகிறப்போ வளரி திட்டு வாங்கியிருக்கீங்க? ஒரு சாங்ஸ் ஒன்று சொன்னார், அந்த சாங்ஸ் வந்து அந்த நேரத்தில் நான் வந்து சரியாக இது பண்ணதுனால திட்டினார். அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கலாம். ஒரு மகனை வந்து ஒரு தந்தை திட்டுற மாதிரி, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு வாத்தியார் திட்டுற மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். அதெல்லாம் நான் திட்டுறாங்க, நம்ம வளர்ச்சிக்காக. கண்டிப்பாக உண்மைதான், அது வளர்ச்சிக்காக. ஓகேண்ணா, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். உங்களோட கானா பாட்டோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன், எங்களுக்காக ஒரு இரண்டு பேர். ஓகே, இந்த பாடல் வந்து திரைப்பட பாடல் ஆசிரியர் நான் கவிஞர் கபிலன் அவர்கள் எழுதினார், அதை நான் டியூன் நான் பண்ணேன். இது என்னென்னா, இந்த பாடல் மூலமா இந்த நேரத்தில் நான் அதை பதிவு பண்ணிடுறேன். தயவுசெய்து தாயும் தகப்பனையும் யாரும் கைவிட்டுறாதீங்க. ஏன்னா என்னுடைய தாய் தந்தை வந்து 7 வயசில் விட்டதுனால நான் இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்கேன். இப்போ நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறேன், அதனுடைய அந்த வருமானத்தை வந்து என்னுடைய தாய் தந்தை சாப்பிட முடியல. அதனால் சொல்கிறேன், தயவுசெய்து தாயும் தந்தையும் விட்டுறாது, கை விட்டுறக்கூடாது தயவுசெய்து. அது குறித்து ஒரு பாடல் வைப்பாங்க. அம்மாவின் அன்பை விட ஆகாசம் பெருசாவ, தாய்ப்பாலில் வளர்ந்தே நடா புத்தம்போது சா, 10 மாதம் சுமந்து பெத்த பத்தினி தன் தாயவ, மடிக்கு தயிடாகுமா பட்டு மெத்த பாயி, முந்தானையில் தூளி கட்டி முன்ன பின்ன ஆட்டுனாவ, நித்திரைய மருந்து புட்டு நிலா சோறு ஊட்டுனா, தாலாட்ட போல ஒரு தமிழ் பாட்டு எதுவுமில்லை, பாலூட்டி வளர்த்த தாயின் பாசத்துக்கு ஈடு இல்லை. அருமையா, இவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் எங்களுக்காகவும் எங்கள் நேயர்களுக்காகவும் வந்து இந்த பேட்டியை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. நீங்கள் மேலும் மேலும் வர எங்கள் குழு சார்பாக வாழ்த்துக்கள். எனக்கு அழைப்பு தந்து என் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வர வைத்த ஒயிட் ஹவுஸ் டாக்ஸ் தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு செலிபிரிட்டி கூட உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.